எல்லாம் பண்ணி முக்காலியம்மன் மனசு எல்லாம் வச்சு எப்படி செய்ய ஏக்கு நடிச்சிருக்கோம் சிந்தலக்கரை தாயே இன்னும் ஒரு ஆன்மீக முழுக்க முழுக்க பக்தி மார்க்கத்தை கொண்டுதான் இந்த படத்தை வைக்கிறோம். பொதுமக்களுக்கு ஆன்மீகத்தை ஆன்மீகம் மூலிமா நற்காரியங்கள் நடக்குன்ற நம்பிக்கையில படம் தயாரிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு தணிக்கை குழு வந்து யூஸ் பண்ணி தந்திருக்காங்க. படத்தை பாராட்டி சமத்துவம் என்ற ஒரு கோட்பாடை வச்சு அந்த சமத்துவம் எல்லா மக்களுக்கும் சென்றடையணுன்றிருக்காங்க. சிந்தலக்கரை அம்மன் உருமாறி சமத்துவ அம்மனா எப்படி வந்தாங்கன்ற கதை. ஒரு மனிதன் பேராசினால் துர்புத்தியினால் அவன் எந்த விளைவுகளை சந்திக்கின்றான் மந்திர சக்தி பெரியதா தெய்வ சக்தி பெரியதா அந்த மந்திரம் மூலம் அவன் என்ன துர் புத்திகளை உருவாக்கி அவன் என்ன விளைவுகளை சந்திக்கின்றான் ஆன்மீக மூலமா தெய்வத்தை சிந்தலக்கரை அம்மன் வந்து 42 அடி உயரம் தென்தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற தெய்வம். அவங்க வந்து இந்த கலிகாலத்தில் களிமண்ணால் தான் உருவானாங்க. அவரை அந்த அம்மனை உருவாக்கினவர் ஒரு மகாசித்தர் ராமமூர்த்தி சுவாமிகள் அம்மன் பாலகர். அவர் தனக்குன்னு எதையுமே உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது, ஆனால் அவருக்கு எதுவுமே இல்லை. அந்த அம்மாவையே நம்பி வாழ்ந்துட்டுருக்கார். அவருடைய புகழை விரிவுபடுத்தணும் வந்து இந்த சிந்தலக்கரை தாய் என்ற திரைப்படத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த படம் விரைவில் டிசம்பர் 10ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறது முடிவு பண்ணியிருக்கோம். இந்த படம் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை மட்டுமே குழந்தையற்ற ஒரு பெண் குழந்தை இல்லாமல் அவள் பொதுமக்களிடம் எவ்வளவு அசிங்கம் அவமானம் கெட்ட பேர் அவளுக்கு ஏற்படுகிறது அந்த இன்னலை தீர்ப்பதற்கு அவள் அம்மாவிடம் எப்படி முறையிடுகிறார் அந்த அம்பாள் அவளுக்கு குழந்தை எப்படி தருகின்றது எந்த கருத்துக்காகவும் ஒரு குடிகாரன் தன் குடும்பத்தையே குடித்து 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 கடைசியில் எல்லா சொத்துக்கு சோகம் எல்லாத்தையுமே எழுந்துட்டு தன் உடல்நலம் சோர்வுட்டு மரணம் தருவாயில் அந்த குடிகாரனின் மகன் அம்பாளை வேண்டி அம்பாளை வணங்கி அம்பாளிடம் அவன் கொண்ட அன்பின் காரணமாக அம்பாள் அந்த மரணம் தருவாயில் இருக்கும் குடிகாரனை காப்பாற்றி அவனே தன் பக்தனாக்கிக் கொள்கிறான். ஜாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்டு கிராமத்தில் நடக்கும் ஆல்ரெடி இந்த கதைகள் வந்து இந்த கதைகளுக்கு சம்பவம் அனைத்துமே உண்மை. இன்னும் இப்போ இருக்கிற இந்த தண்ணி பஞ்சம் நம் நாட்டில் ஏற்பட்ட தண்ணி பஞ்சம் கூட இந்த சிந்தலக்கரை தாய் இந்த திரைப்படத்தில் சொல்லிட்டோம். அதில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 மதத்தவர்களும் ஒன்றாக சேர்ந்து
தன் ஊரில் ஏற்பட்ட தனி பஞ்சத்தை தீர்ப்பதற்காக ஒரு கிணறு வெட்ட வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜாதி மதம் வேறுபாடு ஒற்றுமையாக இந்த கிணறு தோண்டுகிறார்கள். அப்போது அந்த கிணறு தோண்டுபவற்றில் இந்த அம்பாளானவர் சமத்துவமாக ஒரு தங்க சிலையாக பூமிக்கடியில் பிறக்கிறார். அவள் ஏன் பிறக்கிறாள் என்றால், ஒரு மந்திரத்தின் மூலம் இந்த உலகத்தையே வெல்லலாம் என்ற ஒரு துர் ராஜ்யனை அடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தங்க சிலையாக பிறக்கிறார். இதை அறியாத அந்த கிராம பொதுமக்கள், அந்த சிலை இந்துக்கு சொந்தம், முஸ்லீமுக்கு சொந்தம், கிறிஸ்டியனுக்கு சொந்தம் அப்படின்னு ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு பிரச்சனை உருவாக்கி ஜாதி மத பூசல் உருவாக்கி அரசாங்கம் அந்த சிலையை எடுத்துக்கொள்கிறது. கடைசி தருவாயில் இப்போ என்னுடன் என் முன்னால் இருக்கும் இந்த ஒளிப்பதிவாளர்களைப் போல இளைஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த சிலையை நாங்கள் வழிபடுகிறோம் என்று திருவிழா நடத்துகிறார்கள். அந்த திருவிழா நடத்தும் போது அந்த துர்ராஜனை அழிப்பதற்காக அந்த அம்மாள் உருவானாள் என்று கதையில் அங்கம் சொல்கின்றோம். அது மாதிரி அம்பாளானவர் தனி பஞ்சத்தை தீர்ப்பதற்கும் மக்களில் ஆன்மீகத்தை நிலைநாட்டவும் உருவான கதை தான் இந்த சிந்தலக்கரை தாய். மற்றும் எங்களுடைய திரைப்பட குழு இளைஞர்கள் சின்னலகரை புத்தாசலம் மேலூர் படைவீடு ஆன்மீகம் உள்ள பவானி ஆன்மீக உள்ள ஆலயங்கள் அந்த பகுதியில் தான் இருக்கும். சார் படத்தில் கிராஃபிக்ஸ் காட்சி எதனா இருக்குமா? ஆ இருக்கு பண்ணி. சார் இது உங்களோட முதல் படம்? எங்களுடைய முதல் படம். கதை நாயகம் தான் ஜெயிக்கணும். சார் படத்தை சென்சார் பார்த்தாங்களா சார்? ஆ சென்சார் பார்க்க சார் என்ன சொன்னாங்க? பாராட்டினாங்க, நல்லா பண்ணுறீங்க, நல்லா எடுத்துருக்கீங்க அப்படின்னு நகைச்சுவை கதாநாயகி இந்த மாதிரிலாம் இருக்கா சார்? ஆ நகைச்சுவை இருக்கு, கதாநாயகிலாம் வெளியிருக்காருங்க. சார் இப்போ வந்து சிலை வந்து தங்க சிலை கிடைச்சின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சண்டை போட்டுருக்காங்க, இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டும் சண்டை போட்டுருக்கு சொன்னாங்க. ஸோ அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்துடைய சிலை இந்து தான் சொன்னாங்க. ஏன் கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த சிலைக்காக இல்லை, அவங்க ஒருவர் ஒருவர் வந்து அந்த மனவேற்றுமையின் காரணமாக தான். ஏன்னா முதல் ஒற்றுமை எல்லாமே கண்ண தண்ணி வேணும் தான் கேட்டாங்க. ஏன் அந்த சிலையினுடைய பேராசியின் காரணமாக அது எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்ன்ற அவங்களுக்குள்ள ஒரு சண்டைகள் உருவாக காரணமாக இருந்தது அந்த பேராசியம் மட்டும்தான். அது கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அந்த இளைஞர்கள் எடுத்து நாங்கள் பண்ண சொன்னீங்க. அப்போ அவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க? இல்லை அவங்க தான் ஒருத்த ஒருத்தர் அடிச்சுட்டு ஸ்டேஷன் போயிட்டு அந்த ஊர் இளைஞர்கள் பண்ணுறா கூட திரும்ப அந்த கோயில் வந்து சிலை எடுத்து வைப்பாங்க. புதுப்பிச்சிட்டாங்க. நீங்களே கதாநாயகனா நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? சில் விஜய் அப்படின்னு ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர், அவர் தான் எனக்கு கதாநாயகம் நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோடனே அவருக்கு இந்த கை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ அவர் வந்து முடியல, அவரால் நடிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால ஒரு சின்ன சின்ன விபத்துகள் நடந்ததால இந்த படத்தில் வேற யாரும் நடிக்க முடியாது அப்படின்ட்டு அம்பாள்கிட்ட நானே சரி வேறு வழி இல்லாமா அப்படின்ட்டு நானே நடித்தேன். இப்போ நானும் அதுக்கு உண்டான தண்டனைகள்லாம் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு,
நான் கதையில் என்ன கரு சொல்கிறேனோ அந்த கருவை நானும் அனுபவிச்சிருக்கேன். இப்போ இது முழுக்க முழுக்க ஒரு உண்மைச்சமாக தான் இருக்குது. இல்லை எதனால் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? எதனால் ஆக்சிடென்ட்னா அந்த எதை சொல்லுங்கன்னா அந்த பேராசை துர்ராஜ் தான் ஒருத்தன் இருக்கான்னு சொல்கிறீங்களா, ஒரு அரக்கன். அந்த அரக்கன் வந்து ஒரு மாயை உருவாக்குறான். அந்த மாயை உருவாக்கிட்டானா அந்த உலகத்துக்கு கடவுள் கிடையாது. சார் இந்த மாயை இது வந்து கதைக்காக சொல்கிறீங்களா? சொல்றேன் இல்லை கதைக்காக தான் சொல்கிறேன். நடிக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நடிச்சாரு, அவருக்கு விபத்து ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அது வந்து கதையில நடக்கல, அப்ப நீங்களும் அதுதான் படத்துல பாடல் பாடல் இருக்கா? இசையமைப்பு அதை பத்தி எத்தனை பாடல்கள் இருக்கு? நாலு பாடல்கள். ஒவ்வொருத்தரும் பண்ற தொழில வந்து நம்ம கரெக்டா பண்ணணும்னா நம்ம யாருக்கும் பயப்படுற அவசியம் கிடையாது. ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன். தொடர்ந்து ரெண்டாவது வந்து அம்மா தந்த பரிசுன்ற ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு கதாநாயகன் வெளியே சூஸ் பண்றீங்களா இல்ல நீங்களே நடிக்கிறீங்களா சார்? அதுலயும் நான் இப்ப அதுல விபத்து எல்லாம் ஆகாது இல்லையா? கதாநாயகன் பாக்கலாம் இல்லையா? இல்ல இது நடக்கும். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சா? ஆமா, சின்ன ஒரு சாங் இருக்கு. அது ஹீரோயின் கதாநாயகன் கதாநாயகி வைஷ்ணவி ஒரு பொண்ணு ஹீரோ நானே தான் பண்ணு. அம்மா சென்டிமெண்ட் வச்சு பண்ணு. டிசம்பர் 10th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். பொதுமக்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து பார்த்து அம்மன் அருளை வந்து எல்லாரும் பெறணும். அப்படிங்கிற கூட்டி